ஹாய் கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் 12 வீடியோஸ் போட்டாச்சு. ஆனால் வியூஸ் போதே தவிர லைக்ஸ் மட்டும் போவே மாட்டிருக்கு. யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் ஹலோ மைகாலோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வசமா ஹீரோட ஆன்ட்டி கிட்ட மாட்டிருந்துருப்பா. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்றத இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் தான் அவங்க ஆண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பேக்கு பேக்கு முடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டி கிட்டே வந்து, இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் உங்கள் பையனோட ஸ்கூல்மேட், அவ்வளோதான், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த ஆண்டியும் நம்பிடுறாங்க. அதனால ஹீரோயினோட அப்பா உட்கார வச்சு இன்னைக்கு வீட்டோட ரெண்ட்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் அநியாயத்துக்கு நல்லவராச்சே, அதனால ரெண்ட்டு ரொம்ப கம்மியாக சொல்கிறாரு. ஓ அவ்வளோதானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த வீடு வேறு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால அட்வான்ஸை கொடுத்துட்டு வீடையும் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் செம்மையாக திட்டிகிட்டு இருக்கா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நம்ம இருக்கிற வீட்டையும் ரெண்ட்டுக்கு விட்டுட்டீங்க, எங்கே தங்குறதுன்னு கேட்டால் ரெஸ்டாரண்ட்டில் தங்குன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் காசை வேற கூட்டி சொல்லலாம்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கீங்க, நம்ம காசு இல்லாமல் வேறு எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை வழக்கம் போல் திட்டிகிட்டு இருக்கா. அவர் அப்பாவும் அவர் சொல்கிற எதையும் கேட்டுக்காமல் அப்படியே அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அடுத்த சீனில் காலேஜில் தான் காட்டுறாங்க, ஹீரோயின் காலேஜுக்கு வந்திருக்கா. அங்கே புதுசாக ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காரு, இவரோட பேர் ஜென்னு, நான் தான் அவங்களோட நியூ பிரசிடென்ட், என்னோடய பேர் ஜென்னு, நான் வந்து முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா அந்த யாருமே இல்லாமல் ஈ காக்கா ஓட்டிகிட்டு இருப்பாங்கள்ல அந்த குரூப்பெல்லாம் முதல்ல தூக்க போகிறேன், ஏன்னா இங்கே நிறைய குரூப்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த குரூப்ஸ்லாம் தூக்குனா தான் குரூப்ஸோட டோட்டலும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற லூலுக்கும் ஐயோ நம்ம குரூப்லேயும் ஈ ஓட்டிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட திரும்பி, ஏய் நம்ம குரூப்பை தூக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆண்டி எப்படி துரத்துறதுன்றதை பற்றி ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி லூலோ கிட்ட சொல்லிடுறான். அடுத்த சீனில் ரூமில் தான் காட்டுறாங்க, ரூமில் வச்சும் ஹீரோயின் கிட்டே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறவங்க ஆன்ட்டிக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அதை காமிச்சு அவனை துரத்திடலாம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்குற ஹீரோக்கும் இது நல்ல ஐடியாவாக தான் படுது. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் குளிக்கும்போது தனியாக தான் குளிப்போம், அது மட்டும் இல்லாமல் இந்த முதுகுலாம் தேய்க்கவே மாட்டோம், இங்கே என்னென்னா முதுகுலாம் தேய்க்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தான் குளிக்கிறீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அது எங்கள் ஆன்ட்டிக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஐடியாவை சொல்கிறோம். ஹீரோயினும் இதை புரிஞ்சிக்கிட்டா, அதனால உடனே அவங்க ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இங்கே பாருங்கள் ஆன்ட்டி, எங்கள் ஊர் கலாச்சாரப்படி நாங்கள் குளிக்கிற மாதிரி தான் நீங்களும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. குளிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்ததும் ஆன்ட்டி வீட்டை விட்டு ஓடிடுவாங்கன்னு பார்த்தா, இல்லைம்மா எனக்கு நீ குளிப்பாட்டுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணுற, நான் குளிக்கும்போதெல்லாம் உனக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன், வந்து டெய்லி எனக்கு முதுகு தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் சிரிக்கிறதா ஆள்றதான் தெரியாமல் அன்றைக்கி ஹீரோ கொடுத்த அதே ரியாக்ஷனோட தான் உட்காந்துருக்கா. இப்போது ரூமுக்கு வந்து ஹீரோ கிட்டே எல்லாத்தையும் விவரமாக எடுத்து சொல்லிகிட்ருக்கா. உங்கள் ஆன்ட்டி இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மாட்டிருக்கான், அதனால் ஹீரோயின் வந்த விஷயம் கூட அவளுக்கு தெரியாது, அதனால் வெளியில் போயிடுறான், கதமையும் சாத்திட்டு போயிடுறான். என்ன இவன் இவ்வளோ பேசுகிறோம், எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கானேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோ கதவு பூட்டிகிட்டு இருக்கான். என்ன நம்மளை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போகிறான், நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி, டே கதவு பூட்டாத தொடடா அப்படின்னு சொல்லி கதவை தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவன் இருக்கிறதே தெரியாதுல, அதனால் ஹெட்ஃபோனை மாட்டி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் வருவா அப்படின்றதுக்காக அவனோட பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறான், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் இங்கே ஃபோன் எடுத்து பார்க்குறான், ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, ஐயோ போச்சு இந்த நேரமாக ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பைத்தியம் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது, லூலு தான் கதவை திறக்கிறான், திறந்து பார்த்தா ஹீரோயின் தான் அங்கே ஆத்மா மாதிரி நின்றுட்டுருக்கா. பார்த்தவொடனே மனுஷன் 10 நிமிஷம் பதறி போயிட்டான், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எங்கன்னு கேட்குறா. அவன் கிரவுண்டில் இருக்கான்னு சொன்னோடனே கிரவுண்டில் போய் ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ரூமுக்கு வந்துட்டா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா எல்லா விஷயத்தையுமே. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ பாவம், உன்னை பார்க்கவும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு அங்கேயே ஒரே இடத்துல படுத்து தூங்குனதுனால கழுத்து நல்லாவே பிடிச்சிக்கிச்சு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்போ தான் என்னோட கழுத்து சரியாகும்னு சொல்லி மேலே போய் ஏறி தூங்கிடுறா. என்ன இருந்தாலும் கடமை முக்கியம்ல, அதனால ரெண்டு பொருளை விற்கிறதுக்காக ஒரு பொண்ணுங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கா. சரின்னு விற்று முடிச்சுட்டு திரும்பும்போது பார்த்தா பிரசிடென்ட் ஜென் நிற்கிறாரு, அதை பார்க்காம அவன் மேலே மோதிடுறா. சாரி ஜென், நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனை பார்த்தவொடனே அந்த ஜென்னுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு போல், வா நீ ரொம்ப அழகாக இருக்கு, அவனோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு பிடிஞ்சி போயிடுது, ஓ இவர் ரொம்ப ஃப்ளாட் பார்ட்டியாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த எஸ் ஆயிடலான்னு பார்த்தா. சரி இன்னைக்கு நைட் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோனும் ஆ போகலாமே, இன்னொரு நாள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்ஐ ஓடி வந்துடுறா. ஹீரோனோட ஃப்ரெண்ட் அது கியூவையும் பார்த்துட்டா, என்னடி சாருக்கும் உனக்கும் என்ன ஓடுது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணல, அவர் தான் வளைஞ்சிட்டு இருக்காரு ஓவரா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ கியூ என்ன சொல்கிறானா, ஹீரோ பார்த்தியா அங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஆமாம்ல இன்னைக்கு நடந்த சம்பவத்தையே மறந்துட்டோமேனு சொல்லி அவகிட்ட கொடையை கொடுத்துட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோ பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறா. ஹீரோவும் என்னை வீடு எனக்கு பயமாக இருக்குன்னு அங்கேருந்து ஓடும்போது, வாடா உள்ளன்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து ரூம்குள்ளே போட்டு அவனை அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. என்ன தைரியம் தான், அன்னைக்கு என்ன ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது
ஹீரோவும் ஒரு கடத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டான். அவளை கையை பிடிச்சி பிளாக் பண்ணி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, பைத்தியம் மாதிரி தனியாக உழம்பிட்டு இருக்க, என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனு நடந்த விஷயத்த சொல்கிறா. இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சீனை மிஸ்டர் ஜென்னும் பார்த்துட்றாரு. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ரூமை திறந்து பார்த்தா, யோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அடுத்தவரோட ப்ரைவசியில் தலையிடுறான்னு சொல்லி ஹீரோயின் அவரையும் திட்டுறா. ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் ஹீரோ மேலே படுத்துருக்கிறத பார்த்துட்டு ஜென்னும் தப்பாக நினச்சிட்றாரு. இப்போ ஹீரோனே எழுந்திரிச்சிட்டு, சரி ஓகே இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நீ என் விஷயத்துக்கு தலையிடக்கூடாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அடுத்த சீனில் ஹீரோ ரூமுக்கு வந்துடுறான். அவனோட கை ரொம்பவே வலிக்கிற மாதிரி இருக்குது. அவனோட ஷர்ட்டை தூக்கி பார்க்கும்போது தான் அங்கே ரொம்ப அழுத்தி அழுத்தி அவளோட கையை வீங்கி போயிருக்கு. அதை அந்த சோடா புட்டியும் பார்த்துடுறான். இப்போ தான் ஹீரோக்கே ஞாபகம் வருது, ஹீரோ நம்ம கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துருப்பா, அதில் தான் அந்த கை வீங்கி போயிருக்குது. இப்போ அடுத்த சீனில் லூலுவும் ஹீரோவும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. லூலு ரூமை பார்த்துட்டு என்ன ஹீரோனோட திங்ஸ்லாம் அவளோட சைடில் இருக்குது, யார் இதெல்லாம் அடிக்க வச்சதுன்னு கேட்கும்போது, நான் தான் அடிக்க வச்சேன், இனிமே அவளோட சவகாசம் நமக்கு தேவையே இல்லை, அவளோட சைடில் அவளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லூலுவும் இது கேட்டு, ஆமாம் அவன் சரியான ராட்சசின்னு சொல்லி அவன் மேலே அவளை கோவத்தில் அந்த அட்டைப்பெட்டியை எட்டி உதைக்க அப்படியே ஃபுல்லாக கீழே விழுந்துருது. ஹீரோனோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்து செதறி போயிடுச்சு. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே சரியான ஷாக்கு. டேய் என்னடா பண்ணி தொலைச்சா, ராட்சசி வந்தால் ஆட போகிற வா, என்னெல்லாம் உடஞ்சிருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து அதை புதுசாக வாங்கி வைக்கலாம்னு சொல்லி உடஞ்ச திங்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது அவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளேயே ரூமில் வந்து பார்த்துடுறா. அவளோட திங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கிறது பார்த்துட்டு கண்டிப்பாக அவன் தான் என் மேலே அவளை கோவத்தில் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஹீரோவோட ஆண்டிக்கு கால் பண்ணி, ஆண்டி வரீங்களா ஷாப்பிங் போகலான்னு சொல்லி ரொம்ப வில்லத்தனமாக கூப்பிட்டுருக்கா. அவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவும் அவங்க ஆண்டியும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டி சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து போகலான் தான் நினச்சேன், ஆனால் இனிமேல் இங்கேருந்து போகவே மாட்டேன், அந்த பொண்ணு இருக்கால டூ அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை இன்றைக்கி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனால் இன்றைக்கி ஊரையே சுற்றி காமிச்சா, இந்த ஊர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இங்கேருந்து என்ன ஆனாலும் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இது கேட்டோடனே சரியான ஷாக்கு. ஐயோ அந்த ராட்சசி அந்த திங்ஸை பார்த்துட்டு அந்த வேலையை பார்த்துருப்பா, இன்றைக்கி பழி வாங்கவும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தேடி வந்திருக்கா. அங்கே அவரோட அப்பா இருக்கார், அவர் தான் ரொம்ப கைண்டான பர்சன் ஆச்சு, அதனால் வாங்க தம்பி உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டுட்ருக்கும்போது அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு சில பசங்க வந்து அவங்க அப்பாவை செம்மையாக கலாய்ச்சிட்ருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வருது, எஞ்சி போய் அடிக்கலான்னு பார்த்தா ஹீரோனோட அப்பா அவரை கையை பிடிச்சி, வேணாம் தம்பி அவங்க குடிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி புலம்பிட்டு போயிடுவாங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோவும் அமைதியாகிடுறான். இப்போ அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அவங்க போட்டு உடைக்கவும் ஹீரோனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சண்டைக்கு போகும்போது ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனை தடுக்கிறதுக்காக, அம்மா வேணாமா அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்க வராது. இப்போ அவரே பொறுமையாக, இங்கே பாருங்கள் தம்பி இங்கே வந்து வியாபாரம் நடக்கிற இடம், அதனால இந்த மாதிரி குடிச்சிட்டு ரகலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா போதையில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஹீரோனோட அப்பாவை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோனுக்கு சத்தியமாக ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, இப்படி பண்ணால் யாருக்கு தான் கோவம் வராது, உடனே அவங்கள அடிக்க கையை ஓங்கும்போது ஹீரோ தான் அந்த கையை பிடிக்கிறான். இதோட இந்த ட்ராமாவோட ஃபோர்த் எபிசோட் முடிஞ்சிருது. ஹீரோ ஹீரோனோட கையை எதுக்கு பிடிச்சான், ஹீரோ அடிக்க போகிறானா இல்லை ஹீரோயின் அடிக்க போகிறாளான்றதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொன்ன மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.